அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இந்த காணொளியில் பார்க்க போவது சீனியப்பா தர்கா பீச். மிக அருமையான பீச், குளிப்பதற்கு ஏதுவான பீச், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பீச்சுக்கு எப்படி போக வேண்டும் என்றால், அதிராம்பட்டினத்திலிருந்து போவதாக இருந்தால் அதிராம்பட்டினம் டு ராமேஸ்வரம் வழி, ஏறக்குறைய ராமேஸ்வரத்துக்கிட்ட தான் இருக்குது இது. ராமேஸ்வரத்துக்கிட்ட அருகாமையில் நிறைய பீச்சுகள் இருக்குது, அதில் வந்து இந்த சீனியப்பா தர்கா பீச்சுங்கிறது. நிறைய பேருக்கு இந்த பீச்சு எங்கே இருக்குன்னு தெரியாது, சரியா? அந்த வீடியோக்களும் படங்களையும் இதில் வந்து நான் பதிவிட்டிருக்கிறேன், எல்லாம் பார்த்துக்கிடுங்க. கூட்டம்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்காது, நல்லா அழகாக போயிட்டு நிம்மதியாக குளிச்சுட்டு வரலாம், சரியா? இது வந்து அதிராம்பட்டினத்துலேருந்து ராமேஸ்வரம் வழிய போகிற வழியில் தொண்டி தேவிப்பட்டினம் அழகன்குளம் உச்சிப்புலி, உச்சிப்புலியிலேருந்து 11 கிலோமீட்டரு, ஏறக்குறைய 18 நிமிஷம் ஆகும். உச்சிப்புலியிலேருந்து வேதாலை போகிற வழியில் சட்டன்கோன் வலசை என்ற ஒரு பஸ் ஸ்டாப் வரும், அங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டரில். இங்கே வந்து மில்லத்தெருன்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மில்லத்தெரு வழியாக போனீங்களாக்கும் இந்த பீச்சுக்கு அழகாக போய் சேர்ந்துடலாம். அங்கேருந்து வண்டிகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், வேனில் போகிறது தான் நல்லது. இல்லை தனியாக போகிற அந்தக்கா வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு உள்ளே போயிடலாம், சரியா? இந்த காணொலியில் பாருங்கள் அந்த பீச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க, எப்படி நல்லா இருக்கா என்னான்னு சொல்லிட்டு கொடுங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு மன்னிச்சுக்கிடுங்க, கேமரா நல்லாவே ஆடுது. காரணம் என்னன்னாக்கா வண்டியில் போகும்போது ரோடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது, அதனால் வண்டி ஆட ஆட கேமராவும் கையும் ஆடும்போது கேமரா நல்லாவே ஆடுது, பொறுத்துக்கிடுங்க. அப்படி தொடர்ந்து இணைந்திருங்கள், அடுத்தடுத்து வரும் பீச்சுக்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஏறக்குறைய சீனியப்பா தர்காவை நெருங்கிவிட்டோம். இன்னும் சில நிமிடங்களில் நாம் அந்த சீனியப்பா தர்காக்கு தர்கா பீச்சுக்கு சென்று விடுவோம். இந்த பீச்சுக்கு வேறு பேர் ஒன்றும் கிடையாது, அங்கே ஒரு பெரிய ஒரு தர்கா ஒன்று இருக்குது, அதனால் அந்த பீச்சுக்கு பேர் அந்த தர்காவுடைய பேரையே வைத்து விட்டார்கள், அதனால் இதற்கு பெயர் சீனியப்பா தர்கா பீச். உச்சிப்புலியிலிருந்து சீனியப்பா பீச்சுக்கு 5 கிலோமீட்டர் மட்டுமே, 10 நிமிடங்களில் அங்கு சென்று விடலாம். சீனியப்பா தர்காக்கு போகக்கூடிய கூகுள் மேப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது,
அதை கிளிக் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்